ஒரு காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கும் மைதானங்களில் 5 நாட்களும் கூட்டம் நிரம்பி வழியும். இருவரும் ஆளுக்கு 2.5 நாட்கள் பேட்டிங் செய்வார்கள். பெரும்பாலும் போட்டி டிராவில் தான் முடிவடையும். ஒரு நாள் போட்டிகள் தொடங்கிய பிறகு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான வரவேற்பு குறைய தொடங்கியது. T20 போட்டிகள் அதுவும் IPL போன்ற தொடர்கள் அறிமுகமான பிறகு டெஸ்ட் கிரிக்கெட் முற்றிலும் வரவேற்பை இழந்தது. T20 போட்டிகளில் 1 மணி நேரத்திற்குள் முடிவு என்ன என்பது தெரிந்துவிடும். ஆனால் 5 நாட்கள் பெரும்பாலும் டிரா என்பது டெஸ்ட் கிரிக்கெட்டின் பார்வையாளர்களை வெகுவாக குறைத்தது. உண்மையிலேயே உலகிலேயே மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஒரு விளையாட்டு என்றால் அது கிரிக்கெட் தான். வெயில் குளிரில் 5 நாட்கள் விளையாடுவது என்பது சாதாரணமல்ல. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக நேரம் நின்று பேட்டிங் செய்வதற்கும் ஒரு விக்கெட்டை எடுப்பதற்கும் அதீத பொறுமை தேவை. இதனால் கிரிக்கெட்டின் அருமை தெரிந்தவர்கள் இன்னமும் டெஸ்ட் கிரிக்கெட்டை ரசிக்க தவறுவது இல்லை. இன்னமும் அதற்கென்ற ஒரு ரசிகர் கூட்டமும் உள்ளது. இப்படி ஒரு அபாயமான சூழலில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இருந்து வந்தாலும் அதனை உயிர்ப்புடன் வைப்பதில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் பங்கு அபரிமிதமானது. இந்திய அணியின் டெஸ்ட் வெற்றிகளை கொண்டாடி மகிழ்வார்கள் இந்திய ரசிகர்கள். இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளை வீழ்த்தி இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற விதம் கிரிக்கெட் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக இளம் வீரர் ரிஷப் பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் ஸ்டைலை மாற்றி ஒரு புதிய அடித்தளம் இடுகிறார் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. நின்று நிதானமாக டெஸ்ட் விளையாடுவது அந்த காலம். மைதானத்திற்குள் இறங்கி நாலாபுறமும் அடித்து விளாசி விளையாடும் புதிய ஸ்டைலை உருவாக்கியிருக்கிறார் ரிஷப் பண்ட். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான காபாவில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியின் போது ஏறக்குறைய இந்திய அணி தோற்றுப்போய்விடும் அல்லது போராடி டிரா செய்யும் என்ற நிலை இருந்தது. அந்த சமயத்தில் களத்தில் இறங்கி அதிரடி காட்டினார் இளம் வீரர் ரிஷப் பண்ட். பொதுவாக டெஸ்ட் மேட்சுகளில் பல போட்டிகளின் முடிவு தெரியாமல் போய்விடும் அல்லது 2 நாட்கள் ஆதிக்கம் செலுத்தும் அணி போட்டியை வெல்லும். கடைசி பந்து வரை முடிவு தெரியாமல் ரசிகர்களை சீட் நுனிக்கு வரவழைத்த போட்டிகள் 1-2 மட்டுமே. அதுவும் கடைசி 10 ஆண்டுகளில் அப்படியான போட்டியை டெஸ்ட் கிரிக்கெட் ரசிகர்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் கடைசி பந்து வரை யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் ரசிகர்களை கையை பிசைய வைத்து சீட் நுனிக்கு வரவழைத்து அதிரடி ஆட்டம் ஆடி ஜெயித்த ஒரு போட்டிதான் மெல்போர்னில் இந்தியா ருசித்த போட்டி. இந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கவில்லை, டெஸ்ட் கிரிக்கெட் ஜெயித்து விட்டதாக கிரிக்கெட் உலகம் புகழ்ந்து தள்ளியுள்ளது. இதற்கு ரிஷப் பண்டின் அதிரடி ஆட்டமும் முக்கிய காரணம். ஆனால் அந்த ஒரு போட்டியில் மட்டும் ரிஷப் பண்ட் அப்படி ஆடவில்லை. 3வது டெஸ்ட் நடைபெற்ற அடிலைடு போட்டியில் ரிஷப் பண்ட் 97 ரன்களில் அவுட் ஆகாமல் இன்னும் கொஞ்ச நேரம் நீடித்திருந்தால் இந்தியா தொடரை 3-1 என வென்றிருக்கும். நின்று நிதானமாக நீண்ட நேரம் நிலைத்து ஆடுவதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். ஆனால் அந்த ஸ்டைலை அந்த வரலாற்றை மாற்றி எழுத தொடங்கியுள்ளார் ரிஷப் பண்ட். பெரும்பாலும் டிராவை நோக்கி செல்லும் போட்டிகளை வெற்றியா அல்லது தோல்வியா என்ற நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு ஸ்டைலை நோக்கி டெஸ்ட் கிரிக்கெட் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு ரிஷப் பண்ட் போன்ற இளம் வீரர்களின் பங்களிப்பு முக்கிய காரணம் என்று பாராட்டு தெரிவித்துள்ளனர் கிரிக்கெட் நிபுணர்கள். இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் போதும் அதே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ரிஷப் பண்ட். கடைசி டெஸ்ட் போட்டியில் 118 பந்துகளில் 101 ரன்களை எடுத்து அதிரடி காட்டினார். இங்கிலாந்து வீரர்கள் டிஃபென்ஸ் செய்யவே கஷ்டப்பட்ட பிட்சில் அசால்ட் காட்டினார் ரிஷப் பண்ட். 90களில் இலங்கை அணியின் தொடக்க ஆட்டக்காரராக இருந்த ஜெயசூர்யா ஒருநாள் போட்டிகளில் முதல் 15 ஓவர்களில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை குவிப்பார். இந்த யுக்தி மூலம் 1996 ஆண்டு உலகக்கோப்பையை இலங்கை வென்றது. இப்போது அதே போன்ற ஒரு யுக்தியை டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகம் செய்துள்ளார் ரிஷப் பண்ட். ஒரு நீண்ட ஸ்கோரை அதிரடி ஆட்டம் ஆடுவதன் மூலம் எதிரணியின் வியூகத்தை சிதறடிக்கிறார். பொதுவாக டெஸ்ட் போட்டியில் கடைசி நாட்களில் பந்து வீச்சாளர்கள் பேட்ஸ்மேன்களுக்கு அழுத்தம் கொடுப்பர். ஆனால் ரிஷப் பண்ட் தனது அதிரடி ஆட்டம் மூலம் பந்து வீச்சாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார். அவரது அதிரடி ஆட்டம் மட்டுமல்ல, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல் ஆகியோரது ஆட்டத்திறன் மூலம் எதிர்கால டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டைல் புதிய பரிமாணத்தை அடையும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.